நம்ம கோவில்கள் இல்லைன்னா இந்து மதம் இல்லை, சனாதன தர்மம் இல்லை. இன்றைக்கு ஒரு சரியான விஷயத்தை ஆளுநர் பேசினா அது சர்ச்சையாகுது. அதாவது இந்த திராவிடம் என்பதை நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். திராவிடம் டினோட்ஸ் லேண்ட்ஸ்கேப், ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன், அவ்வளவுதான். திராவிடம்ங்கிறது பொய்யானா இல்லை, திராவிடம் என்பது இருக்குது. ஆனால் அதில் பஞ்ச திராவிடம்னு இருந்தது. முதல்ல எது இருந்தது? கூர்ஜரம். அதனால் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியே திராவிடம்தான். எங்களை பாரதிய ஜனதா கட்சியை இந்த இடத்துல ஜெயிக்க வச்சதுனால இப்பகுதி மக்களை தண்டிப்பதற்காகவே அயோத்தியா மண்டபம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு. நம்ம கோவில்கள் இல்லைன்னா இந்து மதம் இல்லை, சனாதன தர்மம் இல்லை. இன்றைக்கு ஒரு சரியான விஷயத்தை ஆளுநர் பேசினா அது சர்ச்சையாகுது. அதாவது இந்த திராவிடம் என்பது நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். திராவிடம் டினோட்ஸ் லேண்ட்ஸ்கேப், ஜியோகிராஃபிக்கல் டிவிஷன், அவ்வளவுதான். திராவிடம்ங்கிறது பொய்யானா இல்லை, திராவிடம் என்பது இருக்குது. ஆனால் அதில் பஞ்ச திராவிடம்னு இருந்தது. முதல்ல எது இருந்தது? கூர்ஜரம். அதனால் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியே திராவிடம்தான், ஏன்னா குஜராத்தை சேர்ந்தவர். அதுதான் இந்த பஞ்ச திராவிடத்தில் முதல். ஆகவே அந்த அளவிற்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் திருமதி உமானந்தன் அவர்கள் எப்பொழுதுமே முன்னணியில் இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏரியாவில் அவர் இப்போ கவுன்சிலராக இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் ரியலி எ சேலஞ்ச் ஆஸ் வெல் ஆஸ் எ சான்ஸ். ஏன்னா 2015 இங்கே வெள்ளம் வந்த பொழுது இங்கே போஸ்டல் காலனி 3rd Street தான் என்னோடய தம்பியோட அப்பா தங்கியிருந்தார். நான் வடபழனியில் இருக்கேன். நீங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தது அப்போ அப்படிங்கிறத நேரடியாக உணர்ந்தவன். காரணம் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டு 4 அடிக்கு வீட்டில் இருக்கிற எல்லா கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாம் முழுகி போச்சு. அந்த அளவிற்கு அப்பா வந்து 4 அடி ஆழம் தண்ணியில் தான் கூட்டின்னு வந்து காரில் ஏற்றி அங்கே வீட்டுக்கு கூட்டின்னு போனோம். ஆகவே இந்த ஏரியா வந்து ரொம்பவும் சேலஞ்சான ஒரு பகுதி. அதில் அவர்கள் வந்த உடனேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2-3 விஷயம், அதில் முதல் சொல்லணும், இவங்களை பாரதிய ஜனதா கட்சியை இந்த இடத்துல ஜெயிக்க வச்சதுனால இப்பகுதி மக்களை தண்டிப்பதற்காகவே அயோத்தியா மண்டபம் அரசாங்கம் எடுத்துக்கணும். வேற ஒன்றும் காரணம் இல்லை. மாண்பு மேதக ஆளுநர் வந்தார் அங்கே, இதுக்கு தருமபுரம் ஆதீனத்துக்கு ஆளுநர் போனார். பின்னாடி என்னவெல்லாம் நடந்தது, ஆளுநரை வரவேண்டான்னு சொல்லணும்னு ஆதீனத்திற்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க தயாராக இல்லை. ஆளுநர் போனார் அங்கே வந்து இதை பட்டண பிரவேசத்துக்கு பிரச்சனையின். ஆகவே ஒன்று அது வந்து ஒரு போராளியாக, நான் எப்போவுமே உமானந்தன் அவர்களை டைக்ரஸ்னு தான் சொல்கிறது, ஏன்னா ஜாக்கிரதையாக இருங்கடா மேன் ஈட்டர்னு. அதனால் ஒன்று சித்தாந்தத்திற்காக, சித்தாந்தத்தை விட்டுட்டு நாம் வந்து அரசியலுங்கிறது என்னை பொறுத்தவரை லூசிங் தி சோல் சேவிங் தி பாடி, தெர் இஸ் நோ மீனிங் இன் இட். அதனால் அது ஒன்று. இப்போ இன்றைக்கி இந்த செயலி ஆப் ரொம்ப ஆப்டான விஷயம். ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் டிஜிட்டல் மயமாக்க இந்த நாட்டையே எல்லாரும் பரிகாசம் பண்ணான். கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு போடுற மக்கள் இருக்காங்க, அது எப்படி டிஜிட்டல் மயமாகும் அப்படிலாம் பேசினாங்க. பட் இன்றைக்கி எவ்வரிபடி அக்ரிஸ் இந்தியாவில் டிஜிட்டலைசேஷனுங்கிறது இட் இஸ் ஹியர் டு ஸ்டே, வி ஆர் அஹெட் ஆஃப் எவ்வரி கண்ட்ரி. அதனால் நாம் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு விஷயம் பேசிக்கொண்டே இருப்போம், மாடர்னைசேஷன் வித்தவுட் வெஸ்டர்னைசேஷன். நாம் வந்து நம்மளோட நடை உடை பாவனை கலாச்சாரம் பண்பாடு அது நம்முதாக இருக்கணும். ஆனால் எந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டையும் நாம் நமதாக்கி கொண்டு செயல்படணும். அதனால தான் இன்றைக்கி இந்த ஆப்
லான்ச் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் வெரி ஆப்ட். இதை முதல்லே உமாஜி அவர்கள், இதே மெட்ராஸ் புராணன், நோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்னை நகர மக்கள் தந்திருப்பது ஒரு கார்பரேட்டர். அப்போது அந்த கார்பரேட்டர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறது மற்றவருக்கு செய்தி தான் போகணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், இன்றைக்கி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, இப்படி ஒரு ஆப் மாநில தலைவர் அவர்கள் வந்து இனாகுரேட் பண்ணி வச்சுருக்காங்க, இது வந்து மாடல். ஏன்னா மோடிஜி வந்து 2001 குஜராத்தில் சிஎம் ஆன உடனேயே எல்லாரும் வந்து குஜராத் மாடல் பேச ஆரம்பித்தோம். யார் வரைக்கும் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் கலாம் சொல்கிறார் கோயம்புத்தூரில் மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது, இன்னும் 10 வருஷத்தில் ஃபார் அவர் போர்ஜினிங் பாப்புலேஷன், நாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கணுன்னா வந்து உணவு உற்பத்தி 10 வருஷத்தில் ரெட்டி. குஜராத்தை பாரு, வருஷத்துக்கு 10% குறையாமல் அக்ரிகல்ச்சர் க்ரோத் இருக்குது அப்படின்னு கோயம்புத்தூரில் மாணவர் மந்தியில் டாக்டர் கலாம் அவர்கள் பேசினாங்க. அது மாதிரி நம்ம கார்பரேட்டர் இங்கே இருக்கின்ற சேலஞ்சிங் டாஸ்கை எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, அவருக்கு உறுதுணையாக நாம் இருக்கணும். இந்த செய்தி சென்னையில் இருக்கிற 200 வார்டும் பர, ஏன்னா அடுத்த மாநகராட்சி தேர்தல் வரும்பொழுது மேயர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தான் வரணும். நம்ம எய்ம் அதுதான். நீங்கள் நமக்கு என்ன வேணால் பேர் சொல்லட்டும், நமக்கு உள்ளூரில் எம்எல்ஏ இல்லை, கார்பரேட்டர் இல்லை, என்ன மரியாதை, எதை வச்சு மரியாதை நமக்கு, நம்ம ஐடென்டிட்டி பார்ட்டியை வச்சு. அப்போ நம்ம பார்ட்டி வளருது, இட் ஹஸ் காட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் ஆல் ஃபோரம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு பெருமை. அதனால் ஒரு நல்ல முயற்சி இருக்காங்க, அதற்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் ஒத்துழைப்பதோடு இந்த செய்தி எல்லா இடத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.